الفجر وليال العشر والشفع والوتر والليل إذا يسر هل في ذلك قسم. السلام عليكم ورحمة الله وبركاته. قيامت نالي نوكي كجو وجنكم قرات ودلين تميجاكم كيت بين ديوير. بسم الله الرحمن الرحيم. ويستفتونك في النساء قل الله يفتيكم فيهن وما يتلى عليكم في الكتاب في يتامى النساء اللاتي لا تؤتونهن ما كتب لهن وترغبون أن تنكحوهن والمستضعفين من الولدان وما تفعلوا من خير فإن الله كان به عليما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். நபியே, மக்கள் உம்மிடம் பெண்கள் பற்றி மார்க்க கட்டளை கேட்கிறார்கள். அதற்கு நீர் அவர்களை பற்றி அல்லாஹ் உங்களுக்கு தீர்ப்பு கூறுவான் என்று சொல்லும். தவிர வேதத்தில் உங்களுக்கு ஊதி காண்பிக்கப்படுவது அநாதை பெண்கள் சம்பந்தமாக அவர்களுக்கு விதிக்கப்பட்டதை மகரை நீங்கள் அவர்களுக்கு கொடுக்காமல் அவர்களை நீங்கள் மணந்து கொள்ள விரும்பிக் கொண்டிருந்ததை பற்றியும் குழந்தைகளில் பலகீனமானவர்களை பற்றியும் அநாதைகளுக்கு நீங்கள் நீதியை நிலைநிறுத்த வேண்டும் என்பது பற்றியுமாகும். ஆகவே அவர்களுக்கு நன்மையாக நீங்கள் எதை செய்தாலும் அதை அல்லாஹ் நிச்சயமாக நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். ஒரு பெண் தன் கணவன் தன்னை வெறுத்து விடுவான் என்றோ அல்லது புறக்கணித்து விடுவான் என்றோ பயந்தால் அவர்கள் இருவரும் தங்களுக்குள் சமாதானமான ஒரு முடிவை செய்து கொண்டால் அவ்விருவர் மீது குற்றமில்லை. அத்தகைய சமாதானமே மேலானது. இன்னும் ஆன்மாக்கள் கருமித்திரத்திற்கு உட்பட்டவையாகின்றன. அவ்வாறு உட்படாமல் ஒருவருக்கொருவர் உபகாரம் செய்து அல்லாஹ்வுக்கு பயந்து நடப்பீர்களானால் நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றையெல்லாம் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். அல் குர்ஆன் சூரத்துன் நிசா வசனங்கள் 127 மற்றும் 128. سُئِلَتْ بِأَيِّ ذَنْبٍ قُتِلَتْ وَإِذَا الصُّحُفُ نُشِرَتْ.